இனி மாவட்ட செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி வனப்பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் கூட்டம் கூட்டமாக வெளியேறும் யானைகள் சாலையை கடந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து யானைகள் வெளியேறுவதால் வாகன ஓட்டிகளும் வனத்தை சுற்றியுள்ள கிராம மக்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சென்னை போரூர் அருகே சாலையோரத்தில் இறந்து கிடந்த பிச்சைக்காரருக்கு பொதுமக்கள் இறுதி சடங்கு செய்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போரூர் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் 15 வருடங்களாக பிச்சை எடுத்து வந்த வயதான நபர் உடல்நலக்குறைவால் காலமானார். தகவல் அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இறந்தவரின் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்து தகனம் செய்தனர். திருச்சியிலிருந்து 180 நகர் பேருந்துகள் மற்றும் 150 புறநகர் பேருந்துகளுடன் 7 மாவட்டங்களுக்கு பொது போக்குவரத்து தொடங்கப்பட்டது. திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை ஆகிய 7 மாவட்டங்களை உள்ளடக்கியும் 4வது மண்டலத்திற்கு அருகில் உள்ள மாவட்டங்களின் எல்லை வரையிலும் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பேருந்துகளில் 27 பயணிகள் அமர்ந்து கொண்டும் கூடுதலாக பயணிகள் வரும் பட்சத்தில் 5 பேர் நின்று கொண்டும் பயணிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த வாணியம்பாடியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. ஆம்பூர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக வெயில் சுற்றறித்து வந்த நிலையில் வாணியம்பாடியை சுற்றியுள்ள கிராமங்களில் மாலையில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்துள்ளது. இதனால் வாணியம்பாடியை அடுத்து அண்ணாநகர் பகுதியில் உள்ள காட்டாற்றில் மழை நீர் போடியது. மதுரை அருகே வீட்டின் முன்பு நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற கும்பலை சிசிடிவி காட்சிகளை வைத்து காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மேலூர் பேங்க் ரோடு பகுதியைச் சேர்ந்த அருண் என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை இரவில் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்தார். காலையில் வாகனம் காணாமல் போனதை அறிந்த அவர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 4 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து எடுத்துச் செல்வது பதிவாகியிருந்தது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் வேலை தேடி சென்ற பெண்ணிடம் ஆபாச படங்களை காட்டி தவறாக நடக்க முயன்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஒசூர் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்டைச் சேர்ந்த முரளி என்பவர் ஆன்லைன் சேவை மையம் நடத்தி வருகிறார். இவரது மையத்தில் வேலை கேட்டு வந்த இளம் பெண்ணிடம் இவர் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அவரிடமிருந்து தப்பிச் சென்ற பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து பெண் துன்புறுத்தல் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் முரளியை கைது செய்து நீதிமன்ற உத்தரவுப்படி சிறையில் அடைத்தனர். சென்னையில் வீட்டின் பூட்டை உடைத்து தங்க நகைகள் திருடிய கொள்ளையனை காவல்துறையினர் கைது செய்தனர். குளத்தூரைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவரது குடும்பத்தினர் கடந்த 14ஆம் தேதி வீட்டை பூட்டிவிட்டு வெளியே சென்றுள்ளனர். மாலையில் திரும்பி வந்து பார்த்தபோது வீடு கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. 45 சவரன் தங்க நகைகள், 48,000 ரூபாய் கொள்ளை போயிருந்தது. இது தொடர்பான புகாரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து ஆய்வு செய்த காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட்ட சக்திவேல் என்பவரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 35 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை அருகே 9 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். வேட்டவளம் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்று பாலியல் தொந்தரவு செய்து வந்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோரிடம் தெரிவித்ததால் அவர்கள் காவல்துறையில் புகார் அளித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சுரேஷை கைது செய்தனர். தமிழக விவசாயிகளுக்கு வெட்டுக்கிளிகள் குறித்த அச்சம் வேண்டாம் என வேளாண்துறை இயக்குநர் தட்சிணாமூர்த்தி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை கீரப்பாளையம் பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள குருவி சாகுபடி பயிர்களை பார்வையிட்ட அவர் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள், உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும், கடலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு குருவி சாகுபடி 41,000 ஏக்கர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் வெட்டுக்கிளிகள் தமிழகம் வர வாய்ப்பில்லை எனவும் அவர் தெரிவித்தார். சீர்காழி அருகே வேகத்தடையை உடைத்திருந்ததை தட்டி கேட்ட காவலர் தாக்கப்பட்டார். நாகை மாவட்டம் சீர்காழி அடுத்த நெய்தவாசலைச் சேர்ந்த கோவேந்தன் புதுப்பட்டினம் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டின் அருகே உள்ள வேகத்தடையை அப்பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், கனிவண்ணன், ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் உடைத்தெறிந்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட கோவேந்தனை 5 பேர் தாக்கியதில் காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் ராஜ்குமார், கனிவண்ணன் உட்பட 5 பேரையும் கைது செய்தனர்.